சொல்லுங்கம்மா. பேசிக்கா நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? பேசிக்கா உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ்ல என்ன சொல்லி தந்திருப்பாங்க? நான் வந்து டிப்ளமோ முடிச்சிட்டேன் சென்னைக்கு. சென்னைக்கு போகும்போது எனக்கு என்ன தெரியும்? ரெசிஸ்டர்னா என்னன்னு தெரியாது, டயோடுனா என்ன, டயோடு ரெசிஸ்டர் பத்தி எல்லாம் படிச்சிருக்கீங்களா? டயோடோட இது என்ன ஃபங்க்ஷன், என்ன டயோடு என்ன பண்ணும், நீ இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கிறனும். சும்மா வந்துட்டு கிளாஸுக்கு போயிட்டு போறதெல்லாம் இல்ல. டயோடு என்ன பண்ணும் தெரியாம போன தியரி மட்டும் படிச்சுட்டு ஒரு 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 சர்க்யூட்ல வந்து 3 வோல்ட் தான் வேணும்னாக்க 12 வோல்ட்டு போனுச்சுன்னா அந்த 12 வோல்ட்டை என்ன பண்ணும், 3 வோல்ட்டா டைவர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். அதுதான் இது. நீ செல்போன் யூஸ் பண்றல, செல்போனுக்கு சார்ஜ் போடுறல, அதுல எத்தனை வோல்டேஜ் சார்ஜ் வந்து அதுல ஏறுது? 3.3 வோல்ட். ஆனா நீ அந்த பிளக் பண்ணும் போது எத்தனை வோல்ட்ல பிளக் பண்ற? 230ல. அந்த 230 வோல்ட் எப்படி 3.3 மாறுதான்னு யோசிச்சியா? ஸ்டெப் டவுன் ஆகுது. அதுக்குள்ள என்ன பண்ணும், அந்த மண்டை மாதிரி ஒண்ணு சொருகிரியா பிளக்ல, அதுல என்ன ஆகும்னால ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் வச்சிருப்பாங்க. ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு, ரெண்டு டைப் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர். என்னென்ன டிரான்ஸ்ஃபார்மர்? ஸ்டெப் அப்ல வந்து என்ன பண்ணும், பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணி தரும். இதுல வந்து பவர் என்ன பண்ணும், டிக்ரீஸ் பண்ணி தரும். அதுக்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னாக்க அந்த காய் வைண்டிங்க வந்து என்ன செகண்டரியில வந்து கம்மி பண்ணியிருப்பாங்க, சரியா? அதான் 3 வோல்ட்டா ஆகுது. நீ டிவி ரிமோட் பாக்குற, டிவி பாக்குறியா, டிவி எங்கேயோ உட்காந்து ரிமோட்ல வந்து ஆக்டிவேட் பண்றியா பாத்து, அது எப்படி ஆக்டிவேட் ஆகுது? ஐஆர் சென்சார். ஐஆர் சென்சார்ல வந்து நீ மாத்தும் போது அங்க அந்த டிவில என்ன பண்ணிருப்பாங்க, போட்டோ டிரான்சிஸ்டர் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அந்த டிரான்சிஸ்டர் நீங்க அந்த சென்சார்ல போற சிக்னலை வந்து என்ன ரிசீவ் பண்ணி நீ என்ன கேக்குறியோ அதை வந்து என்ன பண்ணும், உனக்கு ஃபங்க்ஷனலைஸ் பண்ணி கொடுக்கும். அதுலதான் நான் சென்னையில ஒர்க் பண்ணேன். என்னதுல ஒர்க் பண்ணுன்னா, கோட் ஐகான், இந்த கார் எல்லாம் ரெடி பண்றாங்க தெரியுமா, காரெல்லாம் ரெடி பண்ணும்போது உடனே உனக்கு கார் வந்து ரெடியாகி வராது. என்ன ஒவ்வொரு பார்ட்டா என்ன பண்ணணும், அசம்பிள் பண்ணணும். அது அசம்பிள் பண்றது எப்படின்னாக்கா பெரிய பெரிய கைட்டாலிக்ஸ் ப்ரெஸ் வச்சுதான் ஒன்னே அதை வந்து அதோட இதை வடிவத்தை அதை வந்து வடிவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, இப்ப ஒரு பெரிய ஷீட்டா இருக்கும், அந்த ஷீட்டை என்ன பண்ணுவாங்க, பெரிய கீழையும் மேலையும் இது கட்டாட்டு ப்ரெஸ் இருக்கும். அப்போ அந்த ஷீட்டை நுழைக்கும் போது என்ன பண்ணுவோம், நம்ம ஹியூமனோட ஹேண்டை தான் வந்து இன்சர்ட் பண்ணுவோம். இன்சர்ட் பண்ணும்போது அந்த ஹைட்ராலிக் ப்ரெஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகும், அதுக்கு தெரியாது அது வந்து ஆப்ஜெக்ட் வருது, ஆப்ஜெக்ட் வருதா ஹேண்டு வருதான்னு தெரியாது. அதை என்ன பண்ணணும், நம்ம ஒன்று பண்ணணும். அதே மாதிரி டிவி ரிமோட் மாதிரி ரெண்டு சைடு டைரக்டாக பார்த்து பேரலாக என்ன பண்ணியிருப்பாங்க, கீழே போட்டோ டயோடு வச்சுருப்பாங்க, மேலே போட்டோ டிரான்சிஸ்டர் வச்சுருப்பாங்க, அது ரெண்டும் சிக்னலாக பாஸ் பண்ணிகிட்டு இருக்கும். நீங்கள் ஹைட்ராலிக் ப்ரெஸ் ரன் பண்ணிகிட்டு இருக்கும். அந்த 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 சிக்னலானது நம்ம ஹியூமன் ஹேண்ட் பட்டாக்க ஆஃப் ஆகணும். ஆப்ஜெக்டிவ் இருக்கும்போது என்ன ஆகும், ரன் ஆகணும். அப்போ என்னாகும், நம்ம கையை வைக்கும்போது என்னாகும், ஆஃப் ஆகிடும். நம்ம கையை எடுத்த பிறகு அதுதான் சேஃப்டி சிஸ்டம் டு ப்ரிவென்ட் த ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட் ஆகாம ஒருத்தவங்களோட அவங்க ஒர்க் பண்ற ஆப்ரேட்டருக்கு எந்த விதமான ஆக்சிடென்ட் ஆகாம ப்ரிவென்ட் பண்றதுக்கு தான் எங்களோட சிஸ்டத்தை இருக்கும். அதில் ஒர்க் பண்ணிட்டு தான் இங்கே வந்து ஜாயின் பண்ணிட்டு நான் வந்து 40 வயசுல பிஇ முடித்தேன் ட்ரிபிள்இல, சரியா? இது 3 மெட்டீரியல் இருக்கு எலக்ட்ரானிக்ஸ். என்னென்ன மெட்டீரியல் சொல்லு, கண்டக்டர், செமிகண்டக்டர், இன்சுலேட்டர். இன்சுலேட்டர் சரியா, கண்டக்டர் என்ன பண்ணும், கரண்ட். இன்சுலேட்டர் வந்து நீ என்னத்தை தான் கரண்ட் பாஸ் பண்ணாலும் கடத்தாது, கரண்ட் வருது. செமிகண்டக்டர் வந்து பார்ஷியலா கரண்ட் வரும், கரண்ட் வராமே இருக்கும். இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுனீங்கன்னா ஏதாவது ஒரு ரெண்டு மெட்டீரியல் எடுத்து அதை மிக்ஸ் பண்ணி அதில் புதுசாக என்ன ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கணும்னு நினச்சிட்டு நீ செய்யலையா, அதை என்ன கண்டக்டிங் மெட்டீரியலாகவும் நீ கொண்டுட்டு வரலாங்க. இங்கே இருந்த லேபுக்கு நான் கண்டக்டிங் மெட்டீரியலாகவும் கொண்டுட்டு வரலாம். அப்போ நான் கண்டக்டிங் மெட்டீரியலாக கொண்டுட்டு வந்தீங்கன்னா நான் டைரெக்டாக இந்த மெஷினில் வந்து லோட் பண்ண முடியாது. இந்த மெஷினோட யூசேஜ் என்ன, இட் இஸ் யூஸ்டு டு மெஷர் தி சர்ஃபேஸ் மார்பாலஜி ஆஃப் த பார்ட்டிகல். இந்த நீ உன்னோட நீ கொண்டு வந்திருக்கிற சாம்பிளில் சர்ஃபேஸ் மார்பாலஜியில்
என்ன பார்ட்டிக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கு, என்ன சைஸ்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கறது. இப்ப உன்னோட முகம் இருக்கு பாத்தியா, உன்னை என்ன பண்றோம், போட்டோ எடுக்கிறோம். அவனுக்கு டிஃபராக உன்னோட முகம் உன்னோட இமை, அதுதான் இந்த மிஷினோட ஃபங்க்ஷன் வைஸ். அப்போ வந்து நீ என்ன பண்ணுவ, நான் கண்டக்டிங் மெட்டீரியலாக கொண்டுட்டு வந்தீங்கன்னா அங்கே ஒரு இது இருப்பாரு, அந்த மெஷினில் வந்து கண்டக்டிங்க நான் கண்டக்டிங்காக கன்வெர்ட் பண்ணி தருவோம். அதில் என்ன இருக்குன்னா பெலீடியம் கோட்டிங் இருக்கும், மேலே பெலீடியம் கோட்டிங் இருக்கும், அது ஒரு ஸ்டெப்பு மாதிரி ஒன்று இருக்கும். அதில் வந்து உன்னோட மெட்டீரியலை லோட் பண்ணிவிட்டு இன்சுலேட்டிங் பண்ணிவிட்டு அதில் வந்து என்ன பண்ணுவோம், பெலீடியம் போட்டு அந்த ரேஸை வந்து ஃபால் ஆக வச்சாக்க நான் கண்டக்டிங் மெட்டீரியல் என்ன ஆயிரும், கண்டக்டிங் மெட்டீரியல் ஆயிரும். அதுக்கு பிறகு இதில் எடுத்து வச்சு உனக்கு வந்து எந்தெந்த என்னென்ன பண்ற மேக்னிஃபையர்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு சின்ன துரும்பா இருக்கிறத அதை டிஃப்ரெண்டா மேக்னிஃபை பண்ணி அதுல என்ன பார்ட்டிகல் ப்ரெசென்ட் ஆகுங்கிறத மெஷர் பண்ணி காமிக்கிறதா இதோட வேலையை. இங்க பாரு, உனக்காக நான் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன் பாத்தியா, இது என்னன்னு தெரியுதா உனக்கு, தெரியுதா? எறும்பு. எறும்பு எப்படி உன் கண்ணுக்கு தெரியுமா, நீ வெளியில வச்சு பார்க்கும்போது அதை எடுத்திருக்கமா, இது எறும்போட ஆண்டனா இது வந்து, சரியா? அடுத்து இதேதான் டிஃப்ரெண்டா அதோட இந்த ரெக்கை எல்லாம் இருக்கு இல்லையா, ஆண்டனாவோட ரெக்கை அது மாதிரி சேர்த்து எடுத்திருக்கோம், அது எறும்போட ஆண்டனா. இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு, கரெக்டா சொல்லலாம், நல்லா யோசிச்சு சொல்லு. உன்னோட முடி இருக்கு தெரியுமா, ஹேரோட ரூட், முடியை எடுத்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர்ல இருக்கு தெரியுமா, முளைச்சு வரும்போது அந்த ஹேரோட ரூட்டை மேக்னிஃபை பண்ணி எடுத்துருக்கோம். ஹேர் ரூட் இது ஒவ்வொன்றையும் வச்சு நாங்க நல்லா எடுத்து வச்சிருக்கோம். அந்த ஹேர் இருக்கு இல்லையா, நீ சும்மா சாதாரணமா பார்த்தா அதுல வெடிப்பு இருக்கிறது எதுவுமே தெரியாது, இங்க பார்த்தா தெரியுதா, இது வந்து ஃபுல்லா ஹேரோட இது. இதெல்லாம் வந்து இது என்ன தெரியுமா, செம்பருத்தி பூ பார்த்திருக்கியா, அதுல எல்லோ கலர்ல மகரந்த இருக்கும் தெரியுமா, அந்த ஒரு 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 அந்த துகளோட இமேஜ் இது, இதுதான் மேக்னிஃபை. இது என்ன ஆகுது, செம்பருத்தி பூங்கிறது என்ன, நான் கண்டக்டிங் மெட்டீரியல், அதுல வந்து கரண்ட் பாஸ் ஆகுனா பாஸ் ஆகுமா, ஆகாது, அதை என்ன பண்ணுவோம், கண்டக்டிங்காக மாற்றி அதை வந்து இமேஜ் பிக்சர் பண்ணுறதான் சரி. இங்கே இருக்கு பார்த்தியா, இதுதான் ப்ராசஸ், இதில் வந்து டிஃப்ரெண்ட் வோல்டேஜ் வந்து டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் வைஸ் இருக்கு. ஹெச்பி ஹை வோல்டேஜ் கொடுக்கும், ஜீரோவிலேருந்து 30 volt வரைக்கும் கேவி வரைக்கும் இருக்கும். நம்ம ஒரு இமேஜ் கொடுக்கும்போது 15 kV வரைக்கும் தான் கொடுக்கும். அந்த கரண்ட் ஆன் ஆகணும், ஏ ஹெச்பி ஆன் ஆகணும்னே என்ன என்ன ஆகும், அந்த ரேஸ் வந்து என்ன ஆகும், கீழே பாலாகும். பாலாகும் போது இங்கே பாரு, இந்த ஆனோடு இப்ப ஒரு ஒரு இந்த ஒரு வழியில வந்தேன் எப்படியே ப்ராடா வந்துச்சுன்னா என்ன ஆகும், நம்ம சாம்பிளுக்கு போய் சேர முடியாது. ஒரு ஒரு கோட்ல போகும்போது இப்படி 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 ஆடி ஆடி போனோம்னா சீக்கிரமா போக முடியுமா, போக முடியாது. அதனால அதை வந்து ஸ்ட்ரீமா கொண்டு போறதுக்காக இந்த ஆண்டனா வச்சிருப்பாங்க. இந்த மேக்னெட்டிக் லென்ஸ் வந்து அதை என்ன ஆகும், ஒரு கற்றை ஆக்கி அந்த ஸ்கேனிங் காயில் வழியால, இதுல ரெண்டு டிடெக்டர் இருக்கும், ஒன்று வந்து பேக் ஸ்கேட்டர்டு டிடெக்டர், இன்னொன்று வந்து செகண்டரி டிடெக்டர். மேக்ஸிமம் நம்ம வந்து செகண்டரி டிடெக்டரில் தான் நம்ம இமேஜை வந்து எடுப்போம். அப்படி இல்லை உனக்கு ஸ்பெசிஃபிகேஷன் வேணும், எனக்கு பேக் ஸ்கேட்டர்டு எலக்ட்ரானில் தான் நான் வந்து என்னோடய இமேஜை வந்து பார்க்கணும்னு சொன்னேன்னா அதுக்கு பிறகு அந்த இதை போயிடுறோம். மேக்ஸிமம் வந்து ஒரு பர்டிகுலர் மோடு இருக்குது, ரிசொலியூஷன் மோடுன்னு இருக்குது. ரிசொலியூஷன் மோடில் வந்து ஒர்க்கிங் டிஸ்டன்ஸ் ஒரு 10 mm வச்சு நீ உனக்கு என்ன இமேஜ் கொடுக்குறியோ அதை வந்து இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறது தான் இந்த மெஷினோட ஆப்ரேஷன். ஏ க்வெஸ்சன்ஸ் இருக்கா? நீ ஒவ்வொன்றுமே பேசிக்கா என்னென்ன ஏதாவது உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு இதை யூஸ் பண்ணணும், ஏன்னா இதில் என்ன இருக்குது, எது இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கிறான்.
இப்போ உனக்கு வந்து யூஸ் ஆகாது, இன்னொரு இடத்துல நீ வேலைக்கு போகும்போது எங்கேயும் போகும்போது உன்னை பேசி கேட்கும்போது அந்த பையன் டக்கு டக்குன்னு சொல்கிறாரு பார்த்தியா, யாருமே சொல்லலை, அந்த பையன் டக்கு டக்குன்னு சொல்கிறாப்புல ஸ்டெப் டவுன் இருக்குது, ஸ்டெப் அப் இருக்குது, அது மாதிரி நீ வந்து உன்னோட நார்மல் லைஃப்பை வந்து என்ன பண்ணணும், உன்னோட ஸ்டடியோட இன்டர்பிரேட் பண்ணணும், அப்போ தான் வந்து நீ வந்து அச்சீவ் பண்ண முடியும். இப்போ இதில் என்ன இருக்குது, இது ஏன் நம்ம வந்து இப்படி ஆன் பண்ணோடனே அந்த ரிமோட்லேருந்து எங்கே என்ன பண்ணுது, எதுக்காக இந்த ரிமோட் இங்கேருந்து இவ்வளோ தூரம் போய் ஒர்க் ஆகுதுங்கிறது நீ யோசிக்கணும். சரியா? இதில் நோட் பண்ணுங்க அந்த மிஷினை. க்வெஸ்சன்ஸ் இருக்காப்பா? இதுதான் போதும்னு இருப்பாங்க சார்.